சென்னை வந்தது ஹாக்கி உலக கோப்பை ஹாக்கி போட்டியை இந்தியா நடத்த உள்ளது ஜனவரி பதிமூன்றில் தொடங்கி இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை ஒடிசாவில் போட்டி நடக்கும் இதையொட்டி முக்கிய நகரங்களுக்கு கோப்பை எடுத்துச் செல்லப்படுகிறது மும்பையிலிருந்து சென்னைக்கு விமானத்தில் ஹாக்கி உலக கோப்பை வந்தது தமிழ்நாடு ஹாக்கி சங்க தலைவர் ஜான் மனோகரன் பெற்றுக்கொண்டார் தலைமை செயலகம் கொண்டு செல்லப்பட்டு முதல்வர் ஸ்டாலினிடம் கோப்பை காண்பிக்கப்பட்டது உடன் விளையாட்டு அமைச்சர் உதயநிதி இருந்தார் கஞ்சா விற்பனை செய்த திமுக நிர்வாகி கைது நீலகிரி மாவட்டம் பந்தலூர் தேவாலா நாடுகாணி பகுதிகளில் டிஎஸ்பி செந்தில்குமார் தலைமையில் போலீசார் ரோந்து சென்றனர் கையில் பையுடன் வந்த இரண்டு பேரை சோதித்தனர் ஒரு கிலோ கஞ்சா இருந்தது அவர்கள் தேவாலாவைச் சேர்ந்த மணிராஜ் அன்பு செல்வம் என்பது தெரிந்தது மணிராஜ் திமுகவில் தேவாலா நகர இளைஞரணி துணை அமைப்பாளராக உள்ளார் கேரளாவிலிருந்து கஞ்சா வாங்கி வந்து உள்ளூரில் விற்பனை செய்வது தெரிந்தது கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் இரண்டு பேரையும் கைது செய்தனர் சேகர் ரெட்டியின் மகளுக்கு நிச்சயிக்கப்பட்டவர் மரணம் திருப்பதி தேவஸ்தான செயல் அலுவலர் தர்மா ரெட்டியின் மகன் சந்திரமௌலி வயது இவருக்கும் தேவஸ்தானத்தின் தமிழ்நாடு புதுச்சேரி ஆலோசனைக் குழு தலைவர் சேகர் ரெட்டி மகளுக்கும் அடுத்த மாதம் திருமணம் நடத்த நிச்சயிக்கப்பட்டிருந்தது சென்னையில் வரவேற்பு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தனா் பதினெட்டாம் தேதி உறவினர்களுக்கு திருமண பத்திரிகை கொடுத்துக் கொண்டிருந்தபோது மாப்பிள்ளை சந்திரமௌலிக்கு மாரடைப்பு ஏற்பட்டது உடனடியாக சென்னை ஆழ்வார்பேட்டை காவேரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் அவருக்கு இதய செயலிழப்பு ஏற்பட்டது இதயம் மற்றும் நுரையீரலை பழைய நிலைக்கு கொண்டுவர எக்மோ கருவி மூலம் சிகிச்சை அளிக்கப்பட்டது இருப்பினும் இன்று காலை அவர் இறந்தார் ஆந்திர முதல்வர் ஜெகன்மோகன் அறங்காவலர் குழுவினர் உள்ளிட்ட பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் பெண்ணை கழுத்தருத்துக் கொன்று ஐந்து பவுண்ட் செயின் திருட்டு திருப்பூர் எஸ் பி காலனியைச் சேர்ந்தவர்கள் முத்துசாமி சந்திராமணி தம்பதி அறுபத்தி ஏழு வயதான சந்திராமணி கழுத்து அறுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு கிடந்தார் அவர் அணிந்திருந்த ஐந்து போன் ட்ரெயின் மாயமாகியிருந்தது அப்பகுதியில் இருந்த சிசிடிவியை போலீசார் ஆராய்ந்தனர் ஒரு ஆசாமி வீட்டுக்குள் சென்றுவிட்டு சிறிது நேரத்தில் வெளியேறும் வீடியோ பதிவாகியிருந்தது அதிகாலையில் எழுந்து வீட்டு கதவை திறந்து வைத்து கிச்சனில் சந்திரமணி வேலை செய்து கொண்டிருந்தபோது கொலை நடந்துள்ளது நகைக்காக பெண்ணை கொன்றவரை போலீசார் தேடி வருகின்றனா் திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் ஒரே நாளில் ஐந்து கோடியே முப்பது லட்சம் ரூபாய் காணிக்கை திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் சில நாட்களாகவே பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது வழக்கத்தை விட கூடுதல் பக்தர்கள் தரிசனத்துக்கு அனுமதிக்கப்பட்டனர் நேற்று ஒரே நாளில் ஐந்து கோடியே முப்பது லட்சம் ரூபாய் காணிக்கை கிடைத்ததாக திருப்பதி தேவஸ்தானம் தெரிவித்தது வழக்கமாக ஒரு நாளில் இரண்டரை முதல் மூன்றரை கோடி வரை காணிக்கை கிடைக்கும்